நமசிவாய வழக்கம்போல் ஒவ்வொரு அமாவாசை பதிவிலும் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இப்போதும் சொல்ல போகிறேன் அமாவாசை நாளில் காலையில் எழுந்தோன்னா கோலம் போடுறதுக்கு முன்னால் நம்ம வந்து முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை தான் கோலம் போட வேண்டும் பிரம்மமுகத்தில் வழிபடக்கூடிய அன்பர்கள் அனைவரும் இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஸோ அமாவாசை திதி அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா முன்னோர்களுக்கு நம்ம வந்து திதி கொடுப்பது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் எள்ளும் நீரும் இறைப்பது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக கண்டிப்பான முறையில் செய்ய வேண்டும் அது எப்படி செய்கிறது ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து மந்திரம் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு முறையை நான் ஏற்கனவே வழங்கியுள்ளேன் அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை போய் பார்த்துக்கோங்க கண்டிப்பான முறையில் இந்த ஒரு விஷயத்தை செய்யாமல் வேறு எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் பலன் கிடைக்கும் கிடைக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு முறை இருக்கிறது பொதுவாகவே இந்த அமாவாசை நாளில் வந்து பார்த்தோன்னா குறிப்பிட்டு ஒரு சில விஷயங்கள் எல்லாம் செய்தால் அதிக பலன் கிடைக்கும் ஜென்ரலாக செய்யக்கூடிய ஒரு பல விஷயங்கள் எல்லாம் பல விஷயங்கள் செய்ய மாட்டாங்க சும்மா அந்த நிரஞ்ச அமாவாசை நிறைஞ்ச அமாவாசைன்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் வந்து படத்தில் வரக்கூடிய ஒரு விஷயம் அதனால் அமாவாசையில் செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் தான் புது விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வந்து செய்யக்கூடாது அப்படின்றது ஹோமகாரியங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா குறிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சண்டி பைரவர் அந்த மாதிரியான ஒரு உக்கிர தெய்வங்களுக்கு ஒரு சில உக்ர தெய்வங்களுக்கு ஹோமகாரியங்களும் பூஜை காரியங்களும் வந்து செய்யறது வழக்கமாக செய்யக்கூடிய பூஜைகள் எல்லாம் செய்யலாம் அந்த புதுசாக தொழில் தொடங்குறது புதிய காரியங்கள் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் செய்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் செய்ய மாட்டார்கள் ஆனால் இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய சுவாமி மாடத்திலோ அல்லது பிஸ்னஸ் பிளேஸ்லையோ இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்டருக்கு வந்து பழைய சென்டருக்கு முதல்ல ஆரம்ப காலத்தில் இருந்த சென்டரில் வரைக்கும் ரெகுலராக வந்துக்கிட்டு இருக்கிற அன்பர்களுக்கு நன்றாகவே தெரிஞ்சிருக்கும் நம்ம சென்டரில் வந்து அந்த கேஷ் பாக்ஸ் வைக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே இந்த ஒரு விஷயத்தை கண்ணாடி குப்பியில் வைத்திருந்தோம் முதல்லையும் வச்சுருந்தோம் இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா சுவாமி மாடத்தில் இருக்கிறது அதாவது நீங்கள் வந்து இதுக்கு தேவை வந்து நீங்கள் வந்து கண்ணாடி குப்பியில் வைக்க வேண்டும் சிலர் வந்து இந்த ஒரு விஷயத்தை சொன்னாலே வந்து ஐயோ இதை லாமா ஓபனாக வைக்கலாமா இதை வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இந்த ஒரு பதிவை நான் கொடுத்திருந்தபோது எல்லாருக்கும் இருந்தது அதுக்கப்புறம் அவங்க அவங்க அதை வச்சு பலன் கண்டனதுக்கப்புறமும் சரி பலர் ஆஃபீஸ் விசிட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அத நம்மளே வச்சிருக்கிறத பார்த்தோன்னா சரி இது எதுவும் வந்து வேண்டாத விஷயம் எதுவும் சொல்லிவிடவில்லை என்று அதாவது அந்த டைம்ல சொல்றேன் இன்னும் அந்த மாதிரியான டைம்ல வந்து அந்த புதுசா இந்த ஒரு விஷயம் அப்படி சொன்னோனே இந்த விஷயத்தை போய் வெறிக்க சொல்றாங்களே அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் இருந்தது அதோட பலனை பார்க்க பார்க்க தான் இப்போ முதல்லயே பார்த்தீங்கன்னா உங்களை இந்த சீரக பரிகாரம் சொல்லிட்டு இந்த சீரகத்தை நீரில் போடுங்கள் சொல்லியிருந்தேன் அது ஆரம்பத்தில் சொன்னபோதையும் வந்து பார்த்தீங்கன்னா சீரகத்தில் நீர் போட்டால் எப்படி பணம் வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணமாக ஒரு சில பேர் நினைத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அது லட்சக்கணக்கில் பல லட்சம் மக்கள் பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து அது ஒவ்வொருத்தரும் அது லட்சக்கணக்கான மக்களில் வந்து எல்லோரும் செய்ய செய்ய வந்து அவர்களுக்கு அது பலன் கிடைக்கும் போது இதுன்று வரைக்கும் தொடர்ந்து கொண்டு வந்திருக்கிறாங்க நிறைய நபர்கள் வரல வருஷக்கணக்காக தொடர்ந்து செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ அப்போ அது மாதிரியான இருக்கும்போது இந்த ஒரு விஷயமும் அது மாதிரி தான் நீங்கள் வச்சு பார்த்ததுக்கப்புறம் அதோடைய அருமை தெரிந்த பின் உங்களுக்கு வந்து அதை நீங்கள் வந்து நிறுத்த மாட்டீங்க சின்ன குப்பியில் வச்சா போதும் இதில் வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல விரும்பினேன் இது எது எப்படி வந்தது அப்படின்றது இது வந்து ஒரு வேலை நாட்டு தாந்திரிக முறை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும் இது வந்து நீங்கள் வந்து பூஜை அறையில் வைக்கலாம் அல்லது வடக்கு பக்கம் ஏதாவது ஒரு இருந்ததுன்னா அந்த வடக்கு பக்கத்தில் சின்னதாக நீங்கள் ஓப்பன் பண்ணி ஓப்பனில் வைக்கலாம் நீங்கள் உங்களுக்கு பிஸ்னஸ் பிளேஸ் வச்சிருந்தீங்கன்னா பிஸ்னஸ் பிளேஸில் இந்த கேஷ் தான் வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் வைக்கலாம் மற்ற பர்டிகுலராக இதுக்கு ஒரு டிசைன் இல்லை நீங்கள் தெற்கு பக்கத்தில் வைக்க வேண்டாம் அது ஒரு விஷயம் மட்டும்தான் தெற்கு பக்கம் மேற்கு பக்கம் கூட நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் தெற்கு மேற்கு இரண்டு அவாய்ட் பண்ணலாம் கிழக்கு வடக்கில் எங்கே வேணால் வைக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் கடைபிடிக்கலாம் பணவரத்தை அதிகப்படுத்தக்கூடிய முறை அதனால் தான் எக்ஸாக்டாக இப்போ சொன்ன மாதிரி இந்த சீரக பரிகாரம் எப்படி வந்து எவ்வளோ அற்புதமாக பலன் தந்து வர் வந்து கொண்டிருக்கிறதோ அதே மாதிரி வாழ்நாள் முழுவதுமே பலன் தந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிற முறை இதில் என்ன ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசையில் மட்டும்தான் இந்த ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிக்க வேண்டும் அமாவாசை இல்லாத பட்சத்தில் அமாவாசை இல்லைன்னா உங்களுக்கு வந்து சனிக்கிழமைகளில் செய்கிறது ஆரம்பிக்கிறது அப்படின்ற மாதிரி அதாவது ஆரம்பிக்கிறது முடிக்கிறதுன்றது இந்த ஒரு விஷயத்தில் ஒன்றுமே கிடையாது நீங்கள் வந்து ஒரே ஒரு நாள் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்து விட வேண்டியது அவ்வளோ அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்றலாம் நெக்ஸ்ட் மந்த் வந்து அந்த சேம் அமாவாசை அன்னைக்கு அதை தூக்கி ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் வேறு ஒன்று ஃப்ரெஷ்ஷாக வைக்க வேண்டியதாக இது என்னென்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆங்கிலத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் இருக்கிற வார்த்தையே தமிழில் வந்தது பார்த்துருக்கீங்களா நிறைய படங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க பழைய படத்தில் திறந்திரு சிசே திறந்திரு சிசேஎம் சி சிசேம்பாங்க சிசேம்கிறது தான் அந்த வார்த்தை புதையல்லை புதையல் போல் வரக்கூடிய ஒரு முறை அப்படிங்கிறது மேலைநாட்டு தாந்திரிக முறைகளிலே வரக்கூடிய ஒரு விஷயம் புதையல் போல் உடனடியாக சில விஷயங்கள் கிடைக்கக்கூடியதும் ஒரு பண வரவு வரக்கூடியதும் அதை தான் திறந்துரு சி சேம் அப்படிம்பாங்க வேணால் கூகுள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சி சேம்னா என்ன சி சேம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எள்ளு தான் வேறு ஒன்றும் கிடையாது இது வந்து கருப்பு எல்லை பற்றி நான் சொல்கிறேன் சிலருக்கு வந்து இந்த எல்லை வந்து இப்படி வைக்கலாமா தவறாக ஏதாவது இருக்கா எள்ளு வந்து முன்னோர்களுக்கு ஆணுச்சே அப்படின்னு அப்படி பார்த்தோம்னா கடுகம் வந்து பார்த்தோன்னா அந்த மாதிரியான ஒரு முறையாக தான் சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் கடுகும் வந்து சேட்டன் குறியது தான் நம்ம சேட்டன் குறியது அப்படின்றதுனால தான் முன்னோர்களுக்குரியதுங்கிறோம் நம்ம அந்த மாதிரியான விஷயத்தை கொடுக்குறோம் அப்படி பார்த்தோன்னா இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் சொல்ல முடியும் நீர்னு எடுத்துக்கிட்டோம்னா நீர் வந்து லட்சுமிக்குரியது அப்படின்னு பார்த்தோம்னா நீரை நம்ம வந்து பல்வேறு விஷயங்களுக்கு யூஸ் பண்றோம் இல்லையா நம்ம வந்து குளிக்கிறதுக்கும் யூஸ் பண்றோம் வேறு சில விஷயங்களுக்கு யூஸ் பண்றோம் அதனால எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயமாக ஒரு எதிர்மறை விஷயங்களாக மட்டுமே பார்க்கக்கூடாது எந்தெந்த விஷயத்தில் எது எது எதிர்மறையாக இருக்கிறதோ அந்த விஷயத்தை ஒதுக்கிவிட்டு நேர்மறையாக இருப்பதை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஸோ அந்த சேம் அப்படின்னு சொல்ல அதாவது இந்த எல் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கிளாஸ் கிளாஸ் பவுல் கிளாஸ் பவுல் மட்டும்தான் தான் இதற்கு பலன் தரும் அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் இது நோர் இது ஆல்டர்னேட் கிடையாது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எய்தர் ஆன் அமாவாசை நாளில் வீக்கெண்டில் செஞ்சிடலாம் இல்லைனா சாட்டர்டேயில் செய்யலாம் எந்த நாளில் செய்கிறீங்களோ முப்பது நாள் கணக்கு வச்சுக்கோங்க அடுத்தது கரெக்டாக அந்த சாட்டர்டே வர மாதிரியான ஒரு டைமே இந்த முப்பது நாள் கழித்து வர வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாட்டர்டேவாக வரதோ இல்லை ஃப்ரைடேவாக வருதோ அடுத்த நாள் சாட்டர்டேனா அந்த சாட்டர்டே அன்னைக்கு அதை எடுத்து நீங்கள் வந்து வேறு இடத்துல போட்டுற வேண்டியது இதுக்கு மந்திரமோ இல்லை வேறு எதுவுமே கிடையாது இந்த எவ்வளோக்கு எவ்வளோ இது ஓப்பனாக இருக்கணும் அது க்ளோஸ் பண்ணி வைக்கக்கூடாது ஓப்பனாக தான் வைக்கணும் சின்னதாக வச்சா போதும் இது எள் வந்து வீட்டில் இறைய தான் கூடாது சரியா எள் வந்து வீட்டில் இறைக்கக்கூடாது அப்படிம்பாங்க ஏன்னா வேறு விஷயத்துக்கு இறைக்கிறோம் அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்துக்கு வந்து இறைக்கக்கூடாது அப்படிம்பாங்க ஜென்ரலாக வந்து வீட்டில் வந்து எள் இறையக்கூடாது கடுகு கழுகு இறையக்கூடாது சண்டை வரும்பாங்க இதெல்லாம் சேட்டன் ரிலேட்டட் விஷயங்கிறதுனால இது இறையக்கூடாது அப்படிங்கிறதுனாலையும் அந்த காலத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான தானியங்களை எந்த ஒரு தானியங்களையுமே வீட்டில் வந்து நம்ம வந்து வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக சில விஷயங்களை சொன்னது ராம மேட்டர் சொல்லியிருந்தால உங்களுக்கு அது மாதிரி ஸோ அப்போது இந்த விஷயத்தை வந்து நம்ம எதிர்மறையாக எடுத்துக்கொள்ளாமல் ஓப்பனாக இந்த மாதிரியான ஒரு முறையாக நீங்கள் வச்சு இறையாக இறைக்காமல் கருப்பு எல்ல சிறிதளவு சுவாமி மாடத்தில் வைத்து வழிபட்டு விடுங்கள் உங்களுக்கு உடனடியாகவும் ஏதோ ஒரு ரூபத்திலும் தன வரவு ஏற்பட வேண்டும் அப்படின்னு அவ்வளவுதான் இது வந்து சுவாமி மாடத்தில் வைக்கிறதுங்கிறது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அல்லது நான் சொன்ன மாதிரி பிஸ்னஸ் பிளேஸில் வடக்கு பக்கத்தில் வைக்கலாம் வீட்லேயும் நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல வடக்கு பக்கத்தில் ஏதாவது தனியாக கேஷ் பாக்ஸ் வைங்கன்னு சொல்லியிருந்தேன் அந்த மாதிரியான முறையாக வைத்திருந்தீங்களா அந்த மாதிரியான இடத்துலையும் பக்கத்தில் ஒரு ஏதாவது ஒரு ஷோ ஒரு ஷோ மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட தாராளமாக வைக்கலாம் காரணம் எதுக்கு நான் ஷோ கேஸில் வைக்க சொல்கிறேன்னா உங்களுக்கு தூசி படாமல் இருக்கும் எவ்வளோ கிலோ இது வந்து ஒரு நம்ம வந்து தூசி படாத இடத்தில் வைத்திருக்கிறோமோ சுவாமி மாடத்தில் தூசி படாமல் தான் நம்ம மெயினாக மெயின்டைன் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி மெயின்டைன் பண்ண வைக்கிறோம் அந்த மாதிரி மெயின்டெயின் பண்ண மெயின்டைன் பண்ண இதோட பவர் வந்து அதிகமாக இருக்கும் வந்து சாமி நமக்கு சிறிது நேரம் திறந்து வைத்திருப்போம் ஓப்பன் டைப் சுவாமி மடமாக இருந்தாலும் சரி இதை நீங்க வந்து தூசிப்படாத அதிகமாக தூசிப்படாத மாதிரியான ஒரு முறையாக பார்த்துக் கொள்ளுங்க கிளாஸ் பவுலில் தானே வச்சிருக்கோம் அப்படின்னு மூடி வைக்கக்கூடாது ஒரு விஷயம் மட்டும் தான் இதுல வந்து இதுக்கு அளவெல்லாம் கிடையாது சின்ன பவுல் கிளாஸ் பவுல் ஒன்று வாங்கிக்கோங்க கிளாஸ் பவுலில் இதை போட்டு வச்சிருங்க இதர அமாவாசி அடை அமாவாசை அடையில் செஞ்சோம்னா ரொம்ப ரொம்ப அதீத பவராக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தை இந்த மாதிரியான ஒரு பரிகார முறையை செய்வதாக இருந்தாலும் கண்டிப்பான முறையை நான் சொன்ன மாதிரி முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது அப்படின்ற மாதிரியான ஒரு மாதிரி ஆண் பெண் செய்யலாம் எப்படி செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு முறையும் நான் கொடுத்திருக்கிறேன் அந்த ஒரு விஷயத்த ஞாபகத்துல இத்துக்கொள்ளுங்கள் மற்றொரு முக்கியமான விஷயம் இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள் சண்டி ஹோமத்திற்கு உண்டான சங்கல்ப பதிவுகள் முடிவடைகின்றன பூஜா ஹோமம் டாட் ஆர்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ற நாள் இரவு வந்து பன்னெண்டு மணி வரைக்கும் அதோடைய சங்கல்ப் பதிவுகள் செய்து கொள்ளலாம் இதற்கு பிரசாதமாக என்ன வழங்குகிறோம் என்ன ஏது அப்படின்ற விஷயமெல்லாம் தனவரத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு பொடி தேங்காய் தான் வழங்குகிறோம் ஆறு தேங்காய் வழங்குகிறோம் ஒரு ஃபேமிலிக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு முறை எல்லாமே அதில் வழங்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு அந்த டீடெயில்ஸ் எல்லாமே பூஜா ஹோமம் டாட் போட்டுக்கலாம் நான்கு நபர்கள் வரைக்கும் நான்கு நபர்கள் சங்கல்பம் செய்து கொள்ளும் முறை ஆறு முறை நபர்கள் சங்கல்பம் செய்து கொள்முறை இந்த மாதிரியான ஒரு இரண்டு மூன்று விதமான ஒரு முறைகள் வந்து அதில் இரண்டு விதமான முறைகள் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது சண்டி ஹோமம் இப்படி செய்கிறதுனால அமாவாசை நாள் செய்வதனால் எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகள் விலகும் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையும் உங்களுக்கு அதில் வழங்கியிருக்கிறோம் மேலும் இந்த நாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை நான்கு மணிக்கு அமாவாசை ஆடி அமாவாசை நாளில் உங்களுக்கு நேரலை இதே சேனலில் உங்களுக்கு வந்து இருக்குது கண்டிப்பான முறையில் அதை மிஸ் பண்ணிடுங்க சங்கல்பம் எடுத்துக்கிறீங்களோ இல்லையோ இதை பார்ப்பதற்கு சண்டி ஹோமத்தை பார்ப்பதற்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் செய்திருக்க வேண்டும் அதனால் கண்டிப்பான முறையிலே அதை மிஸ் பண்ணிடாதீங்க நம சிவாய்